வணக்கம் வெல்கம் பேக் டு ஹேம்ஸ் லாபி இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்க போறதுல ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன்னு வச்சுக்கலாமே ஒன்றும் இல்லைங்க சாம்பாரை வேற லெவல் சாம்பாராக மாற்றுறதுக்கு இப்படி தான் பண்ணணும் சாம்பாரில் நிறைய டைப் இருக்குது மிளகா கிள்ளி சாம்பார்லேருந்து அரைச்சி ஊற்றுற சாம்பார் வரைக்கும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி சாம்பார் இருக்கு எந்த சாம்பார் வச்சாலும் இந்த ஒரு ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாம்பார் வந்து வேறு லெவல் தான் ரொம்ப பில்டப் பண்ண விரும்பலை இது ஒன்றுமே இல்லை வெறும் தாளிப்பு பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிக்கும் போது தாளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க பரவாயில்ல பட் சாம்பார் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டிங்கன்னா நான் சொன்னது தான் வேறு லெவல் சாம்பார் தான் நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க அதில் கடுகு சீரகம் சீரகம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பில் ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருக வெட்டுறாதீங்க பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு பூண்டு வந்து ஆப்ஷனல் இப்போ நீங்கள் சிறுபருப்பு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் மற்ற சாம்பாருக்கு நீங்கள் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்படி லைட்டாக மேலே தூவிட்டு சாம்பார் பொடி அந்த தாளிப்பு முடிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணும்போது அந்த சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூனை வந்து அந்த தாலிப்போடு சேர்த்திங்கன்னா அந்த சூடான எண்ணெய்க்கு அது அப்படி நல்லா பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் அப்போ அந்த தாளிப்பை தூக்கி சாம்பாரில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி காயே இல்லாமல் வெறும் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நாலு மிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் சாம்பார் வச்சாலும் இந்த ஸ்டெப்பை பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட் வேறு தான்